சன்ஷைன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது போன்ற எழுச்சிமிக்க தேசபக்தி பாடல்களை பாடியவர்தான் நாமக்கல் கவிஞர் வெ. ராமலிங்க பிள்ளை. தேசியத்தையும் காந்தியத்தையும் போற்றியவர் இவர். முதலில் பாலகங்காதர திலகர் போன்றவர்களின் தீவிரவாதத்தால் ஈர்க்கப்பட்டு மகாத்மா காந்தியின் கொள்கைகளால் ஆட்கொள்ளப்பட்ட பின் அறப்போராட்டத்தால் மட்டுமே விடுதலையை பெற முடியும் என்ற முடிவுக்கு வந்தார். இவரது கவிதைகள் சுதந்திர போராட்டத்தை பற்றியே அதிகம் இருந்ததால் இவர் காந்திய கவிஞர் என்றும் அழைக்கப்படுகிறார். நாமக்கல் மாவட்டம் மோகனூரில் வெங்கடராமன் அம்மணியம்மாளுக்கு 8வது குழந்தையாக அக்டோபர் 19, 1888 பிறந்தவர்தான் நாமக்கல் கவிஞர். நாமக்கல் மற்றும் கோயம்புத்தூரில் பள்ளி கல்வி பயின்றார். பின்பு 1909 நாமக்கல் மற்றும் கோயம்புத்தூரில் பள்ளி கல்வி பயின்று பின்பு 1909 திருச்சியில் உள்ள பிஷப் எப்பர் கல்லூரியில் பட்டப்படிப்பை முடித்தார். இவர் ஆரம்ப காலத்தில் நாமக்கல் தாசில்தார் அலுவலகத்தில் எழுத்தாளராகவும் பின்னர் தொடக்கப் பள்ளி ஆசிரியராகவும் பணியாற்றினார். திருச்சிராப்பள்ளி மாவட்ட காங்கிரஸின் செயலாளராகவும் கரூர் வட்டார காங்கிரஸ் தலைவராகவும் பணியாற்றியுள்ளார். 1930 நடைபெற்ற உப்பு சத்தியாகிரக போராட்டத்தில் கலந்து கொண்டு ஓராண்டு சிறை தண்டனையும் பெற்றவர். தமிழ்நாட்டின் முதல் அரசவை கவிஞர் பதவியையும் இந்திய அரசால் வழங்கப்படும் உயரிய விருதான பத்மபூஷன் பட்டமும் பெற்றவர். சாகித்ய அகாடமியில் தமிழ் பிரதிநிதியாகவும் பொறுப்பு வகித்தவர். தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா என்கின்ற வீர நடைக்கு வித்திட்ட அவரின் நினைவாக தமிழ்நாடு அரசு இவர் வாழ்ந்த நாமக்கல்லில் உள்ள இல்லத்தை நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளை நினைவு இல்லம் ஆக்கியுள்ளது. இதில் நூலகம் ஒன்று செயல்பட்டு வருகிறது. மற்றும் சென்னையில் உள்ள அரசு தலைமை செயலக 10 மாடி கட்டிடத்திற்கு இவரது பெயர் சூட்டப்பட்டுள்ளது. தட்டார தெரு என்று அழைக்கப்பட்டு வந்த இவர் வாழ்ந்த தெரு கவிஞர் ராமலிங்கம் தெரு என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. மேலும் சேலம் அருங்காட்சியகத்தில் நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் அவர்களின் உடைமைகள் காட்சிக்கு வைக்கப்பெற்றுள்ளன. இவரின் மலைக்கல்லன் நாவல் எம்ஜிஆர் நடித்து மலைக்கல்லன் என்ற பெயரிலேயே திரைப்படமாக வந்தது குறிப்பிடத்தக்கது.